Hi friends, welcome back to the channel. In this video, we have a Shiba inu BabyDoge. This is super news. Safegame cash official website launched. So, if you want to see it, you can subscribe to our channel and press the bell. If you want to see our channel, you can see the videos and notifications. If you want to join the Telegram group, you can join the airdrop. So, now we will go to the video. So, this is Safegame cash official website. If you want to update the Telegram, இந்த வெப்சைட்ல எக்கச்சக்கமாக சொல்லியிருக்காங்க. ஸோ ஃபஸ்ட் என்னென்ன சேஃப் கேம் கேஷ்னா என்ன அப்படின்றது பார்க்கலாம். கிரியேட்டட் வித் மிஷன் ஆஃப் மைக்ரேட்டிங் ஹோல்டர் ஃப்ரம் அபேண்டன் சேஃப் மூன் கேஷ் டு சேஃப் கேம் கேஷ்னு சொல்லியிருக்காங்க. ஸோ ஃபஸ்ட் மிஷன் இவங்களுக்கு என்னென்னு பார்த்தீங்க, சேஃப் மூன் கேஷ் ஹோல்டர்ஸ் எல்லாத்தையும் தூக்கிட்டு வந்து சேஃப் கேம் கேஷில் விடுறது தான். அதுவும் இல்லாமல் இந்த டோக்கன் பார்த்தீங்கன்னா சூப்பரான டோக்கனாமிக்ஸ் இருக்குது. அதுவும் இல்லாமல் இது ஒரு கம்யூனிட்டி ட்ரிவன் ப்ராஜெக்ட் அந்த மாதிரி சொல்லியிருக்காங்க அவங்க வெப்சைட்டில். நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா இவங்க டோக்கனாமிக்ஸை பற்றி எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்காங்க, ரொம்பவே பெருசாக இருக்குது. ஸோ ஆல்ரெடி ஒரு வீடியோ போட்டுருக்கேன். ஸோ ஃபஸ்ட் பார்த்தீங்கன்னா பைக்கி 4% லிக்யூடிட்டி 2% மார்க்கெட்டிங் 2% ஹோல்டர்ஸ் வித் பிஎன்பின் இருக்காங்க. 2% இந்த கேமிங் ஃபீல்டில் டெவலப் பண்ணுறது 1% ஒரு ட்ரான்ஸ்லேஷன் பேர்ன் ஆகும் சொல்லியிருக்காங்க. ஸோ நல்ல விஷயம் தான் இது. செல்லுக்கு பார்த்தீங்கன்னா 5% லிக்யூடிட்டி 3% மார்க்கெட்டிங்க்கு போயிடும். 3% ஹோல்டர்ஸ்க்கு டிஸ்ட்ரிபியூஷன் ஆகும் பிஎன்பியா. 3% பார்த்தீங்கன்னா டெவலப்மெண்ட் ஆஃப் கேமிங் செக்டர்ஸ். அப்புறம் 1% ஆஃப் பேர்னு. ஸோ எவ்வளோ அளவுக்கு பேர்ன் ஆகுதோ அவ்வளோ அளவுக்கு சீக்கிரமாக இந்த டோக்கனோட ப்ரைஸ் ஏறுதுன்னு சான்சஸ் இருக்குது. ஆல்ரெடி இந்த டோக்கன் பார்த்தீங்கன்னா டோட்டல் சப்ளை ரொம்ப ரொம்ப கம்மியாக தான் இருக்குது. ஸோ மேல் ஐ கட் தரேன், அந்த வீடியோ செக் அவுட் பண்ணி பாருங்கள், உங்களுக்கு இன்னும் நிறையா புரியும். நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா இவங்களோட ரோட் மேப் தான். ஸோ இல்லை நிறையவே கொடுத்துக்கோங்க. ஸோ ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா லான்ச் ஆஃப் வெப்சைட்டு முடிஞ்சிடுச்சு. அதுவும் ரெஜிஸ்ட்ரேஷன் பேன் கேஸ் குடிசிலேயே முடிச்சுடுவாங்கன்னு நினைக்கிறேன். ஸோ அப்புறம் அந்த கிரெடிட்டில் ஆடிட்டு அதெல்லாம் பார்த்தீங்கன்னா இவங்க இந்த சேஃப் மூன் கேஷ் அவங்களோட கவர்னன்ஸ் டோக்கன் வந்துச்சு இல்லை அதுக்கு டேக் ஓவர் பண்ணுறாங்கன்னு நினைக்கிறேன். ஸோ பார்த்தீங்கன்னா தெரியும் டெவலப்மெண்ட் ஆஃப் மைண்ட் கிராஃப்ட் சர்வர்னு சொல்லியிருக்காங்க. ஸோ அவங்க அதான் பண்ணாங்க, இதை அவங்க கண்டினியூ பண்ண போகிறாங்கன்னு நான் நினைக்கிறேன். ஸோ ஏதாவது அப்டேட் பண்ணுவாங்கன்னு நான் சொல்கிறேன். மாதம் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. அப்புறம் பார்த்தீங்கன்னா ரெண்டு பெரிய என்எஃப்டி கேம்ஸ் எடுத்ததாக சொல்லியிருக்காங்க. ஸோ அது வந்தோன்னு எப்படி இருக்குன்னு நான் பார்த்து சொல்கிறேன். அதுக்கு பிறகு பார்த்தீங்கன்னா காயின் மார்க்கெட் கேப் காயின் கிக்கோல்லாம் லிஸ்ட் பண்ணுறதா சொல்லிக்கோங்க. ஸோ இப்போதைக்கு அது இல்லை. ஸோ இந்த டோக்கன் வந்த பிறகு தான் லிஸ்ட் பண்ணுவாங்க. அப்புறம் ரெண்டு மூணு எக்ஸ்சேஞ்சில் லிஸ்ட் பண்ணுறதா சொல்லியிருக்காங்க. இந்த டோக்கன் பார்த்தீங்கன்னா இந்த இயர் எண்ட் அப்படின்னா நெக்ஸ்ட் இயர் ஸ்டார்டிங்கில் ஒரு பெரிய ப்ராஜெக்ட் பண்ணுறதா சொல்லியிருக்காங்க. ஸோ அது நேமும் பார்த்தீங்கன்னா VIE-U அப்புறம் நெருப்பு போடுறாங்க. ஸோ எனக்கு சரியாக என்னென்னு தெரியல, நீங்கள் அந்த நேம் என்னென்னு தெரிஞ்சுன்னா கீழே கமெண்ட் பண்ணுங்கள் என்னென்னு பார்ப்போம். நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா ஏர்ன் வித் கர்மான்னு சொல்லியிருக்காங்க. இது என்னென்னு பார்த்தீங்கன்னா இந்த டோக்கனை நீங்கள் ஹோல்ட் பண்ணாலே போதும் நிறையா பெனிஃபிட்ஸ் இருக்குது அப்படின்றத எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்காங்க இந்த இதில். ஸோ இது பார்த்தீங்கன்னா ஒரு காம்படிஷன் போல். ஸோ இதில் எப்படி பார்ட்டிசிபேட் பண்ணணும்னு பார்த்தீங்கன்னா ஈச் ஹோல்டர் ஹூ ஹோல்ட் சேஃப் கேம் கேஷ் காயின் அண்ட் டஸ் நாட் செல் ஆர் ட்ரான்ஸ்ஃபர். ஸோ நீங்கள் செல்லும் பண்ணாமல் ட்ரான்ஸ்ஃபர் பண்ண வச்சுன்னா நீங்கள் இதில் பார்ட்டிசிபேட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. பார்த்தீங்கன்னா இந்த டோக்கன் சார் நீங்கள் 3 மாதம் ஹோல்ட் பண்ணிங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக 0.5% மோர் டோக்கனாமிக்ஸ் ஆட் ஆகுன்னு சொல்லியிருக்காங்க. ஸோ 6 மந்த்னா 1.5%, 9 மந்த்னா 2%. ஸோ இது சூப்பராக தான் இருக்குது. நீங்கள் ஹோல்ட் பண்ணால் உங்களுக்கு டோக்கனாமிக்ஸ் டிஸ்ட்ரிபியூஷன் அதிகமாகும். ஸோ அதெல்லாம் பார்த்தீங்கன்னா இவங்க ப்ரைஸ் ஃபுல்லும் சொல்லியிருக்காங்க. ஸோ ஃபஸ்ட்டு ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா 1 lakh USDT. ஸோ இதான் இவங்களோட டெவலப்பர் டீம். கீழே பார்த்தீங்கன்னா பை சார்ட்டு பேன்கேக் ஸ்வாப்பு பூக்காயின்லாம் இருக்குது. ஸோ நீங்கள் அதில் எங்கே கிளிக் பண்ணாலுமே ஹோம் பேஜ் தான் கூப்பிட்டு போவோம். ஏன்னு பார்த்தீங்கன்னா இந்த ஒரு டோக்கன் இன்னும் வரலை. ஸோ இந்த டோக்கன் பேரில் நிறையா இருக்குது, அது எல்லாமே ஸ்கேம் காயின். ஸோ நீங்கள் எதுவும் மாட்டிக்காதீங்க. ஸோ இது எல்லாமே ஸ்கேம் காயின் தான். ஸோ இவங்க இன்னும் அஃபிஷியலாக லான்ச் பண்ணலாம் இவங்களோட டோக்கனை. இப்போ நம்ம காயின் மார்க்கெட் கேப்பில் தான் இருக்கோம். சேஃப் மூன் கேஷோட ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா 19% அப்ல போயிட்டுருக்குது. ஸோ இந்த டீமை விட்டுட்டு போயிட்டாங்க, இந்த டோக்கனை ஸ்கேம் காயின்னு சொல்லிட்டு இருக்காங்க. ஆனாலும் பார்த்தீங்கன்னா இதோட ப்ரைஸ் அப்ல போயிட்டுருக்கு. ஸோ இதுக்கெல்லாம் என்ன ரீசன் பார்த்தீங்கன்னா நான் ஆல்ரெடி ஒரு வீடியோவில் சொல்லியிருப்பேன். ஸோ என்னென்னு பார்த்தீங்கன்னா சேஃப் கேம் கேஷோட டோட்டல் சப்ளை சேஃப் மூன் கேஷை விட ரொம்ப ரொம்ப கம்மியாக இருக்க போது அப்படின்னு சொல்லியிருக்கேன். எக்ஸாம்பிள் நீங்கள் ஒரு 1 crore சேஃப் மூன் கேஷை கொடுத்து சேஃப் கேம் கேஷாக கன்வெர்ட் பண்ணுறீங்க. ஸோ உங்களுக்கு பார்த்தீங்கன்னா ஜஸ்ட் 1 lakh சேஃப் கேம் கேஷ் தான் வரும். ஏன்னு பார்த்தீங்கன்னா சேஃப் கேம் கேஷோட டோட்டல் சப்ளை கம்மி. ஸோ சப்ளை கம்மினா ப்ரைஸ் அதிகமாக இருக்கும். ஸோ நீங்கள் அந்த டைமில் போயிட்டு நிறையா காசு போட்டு கம்மியான டோக்கன் வாங்குறத விட இந்த டைமே சேஃப் கேம் கேஷை நிறையா வாங்கி போட்டு ஸோ அப்புறமேட்டு ஸ்வாப் பண்ணிங்கன்னா உங்களுக்கு பெரிய குவான்டிட்டி ஆஃப் சேஃப் கேம் கேஷ் வரும் ஒரு கான்செப்ட். ஸோ அதனால் நிறைய பேர் வாங்கி கொமிக்க ஆரம்பிச்சிட்டாங்க. ஸோ ஐ கார்டு தரேன், அந்த வீடியோ மறந்தவங்க செக் அவுட் பண்ணி பாருங்கள். ஸோ செகண்ட் அப்டேட் என்னென்னு பார்த்தீங்கன்னா ஷிபா இனு சைட்லேருந்து வந்துருக்கு. ஸோ காலையில் ஒரு ட்வீட் போட்டிருந்தாங்க உங்கள் ட்விட்டர் பேஜில். ஸோ என்னென்னு பார்த்தீங்கன்னா பைனான்ஸ் பார்த்தீங்கன்னா டோட்டலாக 75 trillion ஆஃப் ஷிபா இனுவை வாங்கியிருக்காங்க ரீசெண்டாக. ஸோ அதுக்கு பார்த்தீங்கன்னா 500 million ஆஃப் டாலர்ஸ் செலவு பண்ணியிருக்காங்க. ஸோ இவ்வளோ செலவு பண்ணி இந்த ஒரு டோக்கன்ஸை வாங்கி பைனான்ஸ் வாலெட்டில் போட்டு வச்சுருக்காங்க. ஸோ அதை பற்றி தான் ஒரு ஆர்டிக்கல் போட்டிருக்காங்க. அதை தூக்கி நம்ம ஷிபா இனு ஸோ அவங்களோட ட்விட்டர் பேஜில் அப்டேட் பண்ணியிருந்தாங்க. ஸோ இந்த ஆர்டிகல் என்ன பண்ணுறாங்க பார்த்தீங்கன்னா இந்த கிரிப்டோ கரன்சி ட்ரேடிங் ஆஃப் பைனான்ஸ் வந்து ரீசெண்டாக வந்த டிப்பில் பார்த்தீங்கன்னா 75 trillion ஆஃப் ஷிபா இனுவை வாங்கியதாக சொல்லியிருக்காங்க. ஸோ இந்த ஆர்டிகல் என்ன பண்ணுறது பார்த்தீங்கன்னா இந்த கிரிப்டோ கரன்சி ட்ரேடிங் ஆஃப் பைனான்ஸ் வந்துட்டு பெரிய அமௌண்ட் ஆஃப் டோக்கனை இந்த ரீசெண்டாக வந்த டிப்பில் வாங்கியிருக்காங்க. எவ்வளோ பெரிய அமௌண்ட் ஆஃப் டோக்கன் பார்த்தீங்கன்னா 75 trillion ஆஃப் டோக்கன்ஸு. ஸோ நம்மளோட ப்ரைஸ் படி பார்த்தீங்கன்னா அரௌண்ட் 300 crore மேலே வருது. ஸோ 500 million நம்ம கன்வெர்ட் பண்ணி பார்த்துங்க, பெரிய அமௌண்ட் ஆஃப் டோக்கன்ஸ் தான். ஸோ கீழே பார்த்தீங்கன்னா அவங்க போட்டுருக்காங்க எப்படி பைனான்ஸ் ஷிபா இனுவை வாங்கினதை கண்டுபிடிச்சோம் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அவங்க யூஸ் பண்ணிட்டு
இருக்கும்போது. ஸோ இந்த பைனான்ஸில் ஏதோ நோண்டிட்டு இருப்பாங்க போல. அந்த டைமில் பார்த்தீங்கன்னா டோட்டல் சப்ளை ஸோ ஃபைட்லேயும் இந்த மாதிரி தான் காமிச்சிருக்கு பைனான்ஸில். ஸோ அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா டக்குனு 80 trillion காமிச்சிருக்கு. ஸோ அதில் தான் கண்டுபிடிச்சாங்க இவங்க டோட்டலாக 75 trillion எக்ஸ்ட்ரா வாங்கி போட்டிருக்காங்க அப்படின்ட்டு. ஸோ அதெல்லாம் பார்த்தீங்கன்னா அந்த ட்ரான்சாக்ஷன் ஐடி எல்லாத்தையுமே கண்டுபிடிச்சிட்டாங்க. ஸோ விடுவாங்களா? ஸோ எல்லாத்தையுமே கண்டுபிடிச்சி எல்லா டீட்டெயில்ஸும் கொடுத்துருக்காங்க அவங்களோட இந்த ஆர்டிக்கலில். ஸோ இது பார்த்தீங்கன்னா ரொம்ப பெரிய விஷயம். நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா பேபிடாஜ் தான். பேபிடாஜ் பார்த்தீங்கன்னா வேறு லெவலில் போயிட்டுருக்குது. ஸோ இதை பற்றி நிறையா வீடியோ போட்டுருங்க, எல்லாமே உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்துக்கும்னு நான் நினைக்கிறேன். ஸோ பேபிடாஜ் பார்த்தீங்கன்னா ரீசெண்டாக போட்ட போஸ்ட் என்னென்னு பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி பேபிடாஜ் வந்து பிட்மார்ட்டில் லிஸ்ட் ஆகுதா சொல்லியிருந்தாங்க. ஸோ அதேமாதிரி லிஸ்ட் பண்ணிட்டாங்க. அதெல்லாம் பார்த்தீங்கன்னா 1:30 PM இன்றைக்கி வந்துட்டு ட்ரேட் ஸ்டார்ட் ஆகிடுச்சு. ஸோ நீங்கள் யூஸ் பண்ணிங்கன்னா உங்களுக்கு தெரியும் பேபிடாஜ் வந்துட்டு அதில் இருக்கா இல்லையான்ட்டு. ஸோ எனக்கு தெரிஞ்சு பிட்மார்ட்டில் லிஸ்ட் ஆகிட்டு ட்ரேடும் நடந்துகிட்டு தான் நான் நினைக்கிறேன். ஸோ அவ்வளோ இந்த வீடியோவில் நிறையா இன்ஃபர்மேஷன் சொல்லியிருக்கேன். ஸோ ஸோ வீடியோ பிடிச்சி நம்ம நம்ம லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். வேறு ஏதாச்சும் வீடியோ நான் கீழே கமெண்ட் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் சூப்பரான வீடியோவில் பார்க்குறேன். பை.